வாழ்க வளமுடன். ஓம் சிவாய நம. சித்தர் தமிழ் சேனல் உள்ள அனைத்து ஆன்மீக சொந்தங்களுக்கும் பணிவான வணக்கம். சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டத்திலிருந்து தங்கராஜ் பேசுகிறேன். இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவு பல்வேறு சாரணை மூலிகை பற்றி விளக்கமாக தெரிந்து கொள்வோம். வாருங்கள். இந்த பதிவை கடைசி வரை பார்த்தீர்கள் என்றால் சாரணை மூலிகை பற்றி ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் என்பதை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சாரணை மூலிகை பொறுத்தவரை பல இனங்கள் காணப்படுகிறது. மூலிகை ஆராய்ச்சியாளர்கள், பாரம்பரிய மருத்துவர்கள், கிராமப்புற பெரியோர்கள், புத்தகங்கள் இவர்கள் சொன்ன அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது சில மூலிகை இடத்திற்கு இடம் பெயர் மாற்றமாக கூறுவார்கள். ஒவ்வொரு மருத்துவர்களும் அவர்களுடைய குருமார்கள் என்ன சொன்னார்களோ அதை அப்படியே கூறுகிறார்கள். அப்படியே கூறுவது தவறு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் நம் பல குருமார்களை, நண்பர்களையும் எங்களுடைய அனுபவத்தை மட்டும் இங்கே கூறுகிறேன். தாங்கள் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டு இருப்பது மிளகு சாரணை மூலிகை என்று பரவலாக கூறுவார்கள். கூறுவதையும் பார்த்து இருப்பீர்கள். இந்த மிளகு சாரணை முள் இருக்காது. இன்னொன்று ஒரு மூலிகை உள்ளது, அந்த மூலிகையில் முள் இருக்கும். புகைப்படத்தையும் நான் பதிவு செய்கிறேன். பிறகு பொதுவாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த மிளகு சாரணை எதுக்கு பயன்படுகிறது என்றால் மருத்துவத்தில் சிறுநீர் பிரச்சனைக்கு பயன்படுத்துகிறார்கள். மாந்திரத்திற்கு எதுக்கு பயன்படும் என்றால் வசியத்திற்கு பயன்படுத்துவார்கள். அதாவது கார்த்திகை மாதம் முதல் வெள்ளிக்கிழமை சுக்கரன் ஓரையில் தன் பச்சி அரசாக இருக்கும்போது எடுப்பார்கள். எதுக்கு அப்படின்னா சிறி வசியத்திற்கு பயன்படுத்துவார்கள். அதாவது ஸ்ரீ அப்படின்னா மகாலட்சுமி வசியம், ஸ்ரீ வசியம் என்பது பெண்கள் வசியம் என்று சொல்லக்கூடியது. அதாவது கணவன் மனைவிக்குள் மட்டும், அதாவது கருத்து வேறுபாடு இருக்கும் பொழுது ஆண்கள் இந்த மூலிகையின் வேர்களை முறையாக காப்பு கட்டி வெள்ளி தாயத்தில் இடுப்பில் அணிந்து கொண்டால் குடும்ப ஒற்றுமை ஏற்படும். நல்ல விஷயம் தெரிந்த மாந்திரிக ஆசிரியர்கள் இந்த முறையை பின்பற்றி கைவாழ்வார்கள். இந்த மூலிகை எப்பொழுது கிடைக்கும் என்றால் நல்ல மழை காலங்களில் மழை பெய்து ஒரு 10 நாள் 20 நாள் கழித்து சிறு மலை பகுதியில் அல்லது மேடு காடுன்னு சொல்லுவாங்க, மேட்டுக்காடு பகுதியிலும் இது செழுமையான இடத்தில் காணப்படுகிறது. இது கிடைக்கக்கூடிய மூலிகை தான். கண்டிப்பாக இது அனைவருக்குமே பார்க்க முடியும், பார்த்திருப்பீங்க. இந்த மூலிகையின் தாவரத்தின் பேர் இங்கே ஆங்கிலத்திலும் தமிழிலும் பதிவு செய்துள்ளேன். தெரிந்து கொள்ளுங்கள். இணையதளத்திலும் தாங்கள் தேடிக்கொள்ளலாம். இந்த மிளகு சாரணையில் வெள்ளை நிற பூக்களும் உண்டு. வசியத்துக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் என்று என் குருநாதர் கூறினார். ஆனால் கிடைப்பது கடினம். கிடைத்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம்தான். நேரடியாக நான் பார்த்துள்ளேன். அந்த புகைப்படத்தையும் இங்கே பதிவு செய்கிறேன். இந்த இப்போ நீங்கள் முன்ன பார்த்த மூலிகையோட இந்த வெள்ளை மிளகு சாரணை மாந்திரியத்திற்கு மிக பயனுள்ளதாகவே இருக்கும் என்று என் குருநாதர் கூறினார். நானும் பயன்படுத்தியுள்ளேன். பயனுள்ளதாகவே மூலிகை இருந்தது. மேலும் கடைசி வரை பாருங்கள், அப்பொழுதுதான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதுதான் வெள்ளை மிளகு சாரணை. இதனுடைய மலர் வெண்மையாக இருக்கும். அதாவது வெள்ளை விஷ்ணகிரந்தி, வெள்ளை எருக்கன் எப்படி வசியத்துக்கு பயன்படுகிறதோ அதே போன்ற இந்த வெள்ளை மிளகு சாரணை பல மடங்கு நன்மைகளை தரக்கூடிய அதிர்ஷ்ட மூலிகையாகும். இந்த மூலிகை அதிர்ஷ்டம் உள்ளவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும். இந்த மூலிகை அறிவு மேன்மையும், கல்வியில் மேன்மையும், நமக்கு பொறுமையும் நிதானமும் தரக்கூடிய வலிமையுடைய மூலிகை. இது போன்ற நல்ல விஷயங்கள் உங்கள் மனதிற்கு தோன்றும். இந்த மூலிகை கிடைத்தால் ஒரு நல்ல வெள்ளிக்கிழமை பார்த்து கணபதியை, உங்கள் குலதெய்வம் சரஸ்வதி, லட்சுமி, பார்வதி தேவி, மும்மருத்தி அஷ்டத்திக்கு பாலர்களும் நவகிரகத்தையும் வேண்டிக் கொண்டு முறையாக காப்பு கட்டி வெள்ளி தாயத்தில் அணிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஒரு அற்புத மூலிகை தான் காட்டியிருக்கிறோம். மேலும் நிறைய நண்பர்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் கேட்டிருக்கிறீங்க. தற்போது கொடுக்க முடியல. ஒருத்தர் 2 பேருக்கு ஏற்கனவே போட்ட வீடியோலாம் கொடுத்துருக்கேன். பிறகு கண்டிப்பாக என்னுடைய ஃபோன் நம்பர் பதிவு செய்கிறேன். ஏன்னா இப்பொழுது எனக்கு ஒரு இடத்துல இருக்கிறதில்ல. மூலிகை தேடி பல இடங்களிலே நாம் சென்று கொண்டு இருக்கிறோம். அதனால் உங்களுக்கு ஃபோனில் எனக்கு பதிலளிக்கக்கூடிய நேர காலங்கள் கொஞ்சம் குறைவாக இருப்பதாலும் மேலும் எனக்கு இந்த மூலிகையை எடுத்து கொடுக்கறதோ அல்லது மயிலா செய்தோ பணம் சம்பாதிக்கக்கூடிய எண்ணங்கள் தற்போது எதுவும் கிடையாது. அதாவது உங்களால் செய்ய முடிந்தால் கிடைத்தால் செய்து கொள்ளுங்கள், அல்லது மற்ற நண்பர்களுக்கு செய்து கொடுக்க முடிந்தால் செய்து கொடுங்க, தவறில்லை. முடிந்தால் உங்கள் நம்பரை கமெண்டில் பதிவு செய்தீங்கன்னா நானே உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நான் ஃபோன் செய்வேன். தொடர்ந்து இந்த பதிவை பாருங்கள். சில மாந்திரிக நண்பர்கள் இந்த மூலிகையின் பேர் மிளகு சாரணை அல்லது மிளகரணை என்று கூறுவார்கள். ஆனால் நாங்கள் கூறுவது மிளகு அரணை என்று தான் கூறுவோம். இந்த மூலிகையை தூதுவேலை போல் மருத்துவத்தில் நல்ல பயனுள்ளதாக இருக்கிறது. மாந்திரித்திற்கும் பயன்படும். அதாவது ஏர்சிங் அமைப்பில் இருப்பதால் இதுவும் வசியத்திற்கு பயன்படக்கூடிய சக்தி வாய்ந்த மூலிகை என்று அனைத்து குருமார்களும் கூறுகிறார்கள். அனைத்து இடங்களிலும் கிடைக்கக்கூடிய அற்புத ஒரு மூலிகையாகும். ஆனாலும் நீங்கள் ஒரு முறை நல்ல விஷயம் தெரிஞ்ச குருமார்கள் முன்னிலையில் நேரடியாக ஒரு முறை பார்க்க வேண்டும். அதுதான் நல்லது, சிறப்பாக ஆகும். இந்த மிளகரணை பெண்கள் வசிப்படுத்தும் மூலிகைகளிலே முக்கியமானது. இதை வெள்ளிக்கிழமை தான் எடுக்கணும். மணி காலையில் பார்த்திங்கன்னா 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே சுக்கரவாரியில் காப்பு கட்டி எதுக்குண்டான மந்திரத்தை கூறி, அதாவது ஆணி வேறு அப்படின்னு சொல்லக்கூடிய வடக்கு பக்கம் போகக்கூடிய வேரை எடுத்து தங்கத்தாயத்தில் அணிந்தால் பெண்கள் வசியமாவார்கள். இதை தவறான முறையில் பயன்படுத்தக்கூடாது, நம்ம குடும்பம் அழியும். அதேமாரி உண்மையான கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமைக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும். இப்படி செய்தால் நமக்கு புண்ணியம், மற்றபடி வேறு எதற்காக செய்தால் நமக்கு தோஷங்கள் அண்டும் என்று குருமார்கள் என்னிடம் கூறியுள்ளார்கள். இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். மருத்துவ பயன்கள் பசி மிகுதல், முறை நோய் நீக்குதல், கோலை அகற்றுதல், இரும்பல் போக்குதல், காய்ச்சல், மலேரியா, வாதம், வயிற்றுவலி, வீக்கம் போக்குதல் ஆகியவை குணப்படுத்தும். மேலும் இந்த மிளகரணை மூலிகை ஏர்சிங் போன்ற அமைப்பு உடையது. நாம் இழந்த செடியில் பார்க்கும் பொழுது அதே போன்ற தோன்றும். நேராக இருக்கக்கூடிய ஒரு குச்சி நல்ல நேரம் பார்த்து ஒரேடி அளவுக்கு சரியாக கட் பண்ணி நம் பூசை அறையிலே வைத்து கொண்டால் லட்சுமி கடாசம் ஏற்படும். மேலும் இந்த மூலிகையின் மருத்துவ குணம் ஏராளமாக உள்ளது. நான் குறைத்தே கூறியுள்ளேன். பதிவு பெரிதாக போய்விடும் என்பதற்காக அல்லது அடுத்த மூலிகை போவோம், வாருங்கள். இந்த மூலிகையின் பேரும் பொதுவாக சாரணை என்று தான் குறிப்பிடுகிறார்கள். ஆனாலும் இந்த மூலிகையின் தாவரத்தின் பேர் ஜலோயா டிராகன்ரா, தமிழ் பேரு சக்தி சாரணை அல்லது வெள்ளைச்சாராடை என்று குறிப்பிடுவதுண்டு. உங்கள் வசதிக்காக பின்பு இதனுடைய பேர் எழுத்து மூலமாக பதிவு செய்கிறேன். இதுதான் சக்தி சாரணை. இதன் வேறு தான் நாட்டு மருந்து கடையில் சாரணை வேறு என்று விற்கப்படுகிறது. சற்று நீல வடிவ சதைப்பற்றான இலைகளையுடைய தரையோடு படர்ந்து வளரும் கொடி தமிழகத்தின் உட்பகுதியில் மணற்பாகங்களான இடங்கள் வளர்கிறது. வெள்ளைச்சாராடை என்று குறிப்பிடுவதுண்டு. இலை வேறு ஆகியவை மருத்துவ பயனுடையவை. வீக்கம் கட்டி ஆகியவற்றை கரைக்கும், பசி மிகைக்கும். இலை சாற்றை தாய்ப்பாலுடன் கலந்து கண்ணுக்கு மை போல் தீட்ட வர கண் நோய் அனைத்தும் தீரும். 20 மில்லி இலைச்சாற்றை பாலிலே கலந்து சாப்பிட்டு வர வீக்கம், வயிற்றுவலி, வயிற்று எரைச்சல் ஆகியவைகள் தீரும். இலையை நெய் விட்டு வதக்கி கீரையாக பக்குவப்படுத்தி உண்டு வர பசியின்மை, நீர்க்கட்டு, வயிற்றெரிச்சல், வீக்கம், வயிற்றுவலி ஆகியவையே தீரும். முற்றிய வேர் சூரணம் 1/2 கிராம் அளவாக சாப்பிட்டு வர யானைக்கால் வீக்கம், பிணிசம், வாத நோய்கள் குணமாகும். இலைச்சாற்றுடன் சம நல்லெண்ணெய் கலந்து பதமாக காய்ச்சி வடித்து கீழ்வாதங்களுக்கு தேய்க்க வீக்கம் கரையும், நோய்கள் குணமாக்கும். இதுவரை 3 மூலிகை பற்றி தெரிந்து கொண்டோம். 4வது மூலிகை பற்றி தெரிந்து கொள்வோம். தமிழில் சாரணாத்தி, வெள்ள சாரணை, வெண்சார் வேலை, வட்ட சாரணை, பாசாக்கீரை, இதற்கு பல பேர்கள் உண்டு. மற்றும் கிராமப்புறங்களிலே இளங்கீரையை பறித்து கடையில் சேர்ந்து இன்றும் உணவில் அருந்துவார்கள். இது வெள்ளச்சார் வேலை என்ற கீரையாகும். இது பல்வேறு மருத்துவ குணம் உடைய கீரை என்று மருத்துவர்களால் சொல்லப்படுகிறது. குறிப்பாக வட்ட சாரணை எல்லா இடங்களிலும் வளரக்கூடியது. விவசாய நிலங்களில் கள்ள செடியாக வளர்ந்து கிடைக்கும். தோல் நோய்கள், கபம், அல்சர், வாதம், மூட்டுவலி, சிறுநீரக கல்லீரல் தொற்றுகள் என்று இந்த தாவரம் பல நோய்களுக்கு மருந்தாக பயன்படுகிறது. கீரையாக இதை உணவில் சேர்த்து உண்ணலாம். சிவப்பு, வெள்ளை இரண்டு வகையான பூ நிறங்கள் உடைய பாசாக்கீரை, வட்ட சாரணாத்தி, வெள்ளச்சாறு வேலை இது போன்ற பெயர்களிலே அழைப்பார்கள். மாந்திரிகத்திற்கும் இது பயன்படுகிறது. நாம் கள்ள செடி என்று தான் நினைக்கிறோம். ஆனால் மருத்துவர்கள் இந்த செடியை கொண்டு பெண்கள் உதரக்கட்டு நீக்குதல், காமாலை, கல்லீரல், சிறுநீர் பிரச்சனை இதனுடைய வேரை கொண்டு குணம்பெற செய்கிறார்கள். ஒரு அற்புத மூலிகை இது. ராஜவசியத்திற்கும் பயன்படுகிறது. ஒரு எளிமையான முறையில் மை செய்யும் முறைகளை இங்கே கூறுகிறேன். வளர்பறை ஞாயிற்றுக்கிழமை பார்த்து வெள்ளச்சாறு வேலை மூலிகையை முறையாக காப்பு கட்டி உயிர் கொடுத்து வேற அக்காம அப்படியே நோண்டிட்டு வந்து நம் பூசறையில் வைத்து கொள்ள வேண்டும். 3 வேர் இருந்தால் போதும். ஒரு செடி நீங்கள் காப்பு கட்டினாவே அந்த 3 செடி பக்கத்தில் இருக்கக்கூடிய செடிக்கும் அந்த சக்திகள் உண்டு. பிறகு நீலி அவுரி அதனுடைய இலையை பொரிச்சிட்டு வந்து இடித்து அதனுடைய சாறு கொஞ்சம் எடுக்கணும். ஏற்கனவே நான் அரச மரம் புல்லுரி பற்றி சொல்லியிருக்கிறேன். அந்த அரச மர புல்லுரி கொஞ்சம் கிடைச்சா இன்னும் கொஞ்சம் விசேஷமாக இருக்கும். நம்ம இந்த காப்பு கட்டின வெள்ளச்சாறு வேலை அதனுடைய வேர் மட்டும் இருந்தால் போதும். நீலியோடைய அது அவுரி நீலியோடைய சாரை இடித்து எடுக்கிற மாதிரியே அந்த சாற்றை கழுவத்தில் போட்டு இந்த வேரையும் இந்த சாரையும் அதேமாரி அரச மர புல்லுருவி கழுவத்தில் போட்டு நன்றாக உங்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக் கொண்டு ஒரு 2-3 சாமங்கள் அரைக்க வேண்டும். அரைத்த பிறகு கொஞ்சமாக காராமாட்டு நெய் இருந்தால் சேர்த்து கொள்ளுங்கள். அஷ்டகந்தம் என்று சொல்லக்கூடிய வாசனை திரவங்கள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அற்புதமாக வேலை செய்யும். இஷ்ட தெய்வத்தை நினைத்து 5 நாள் பூசை செய்து ஆண்கள் வடத புருவத்திலையும் பெண்கள் இடது புருவத்திலையும் கொஞ்சோண்டு இட்டு கொண்டால் போதும், ராஜவசியம் ஏற்படும். அரசு சார்ந்த அனைத்து காரியங்களும் ஜெயமாகும். சிறந்த முறை தாங்களே செய்து கொள்ளலாம். இதுவரை 4 மூலிகை பற்றி தெரிந்து கொண்டோம். 5வது மூலிகை பற்றி தெரிந்து கொள்வோம். இப்போ இந்த மூலிகை பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கக்கூடியது. இதுவும் சாரணை வகை தான். ஆனால் இது பார்த்திங்கன்னா மூக்கரட்டை குடும்பம், சீமை மூக்கரட்டை என்பார்கள். இது மூட்டு வலிக்கு இதனுடைய சாம்பலும் மருந்தாகுது. இந்த செடி கஷாயம் ஈரல் நோய்க்கு மருந்தாக கொடுக்குறாங்க. அதேமாரி இந்த இலைச்சாறு கண் நோய்களுக்கும் பயன்படுகிறது. வீங்கி மண்ணீரலை இதன் வேர் குணப்படுத்தும் என்கிறார்கள் மருத்துவர்கள். காமாலைக்கும் இதனுடைய வேரை பரம்பரை மருத்துவர்கள் பயன்படுத்தி வருவதாக ஒரு தகவல். சில நண்பர்கள் இது கள்ளச்செடி, அதாவது என்ன அப்படின்னா கள்ளச்செடின்னா இதனுடைய செடி பருத்திக்காடு, வாழை மர தோப்பு இருக்குல்ல, அந்த மாதிரி தென்னந்தோப்பு அனைத்து இடங்களிலுமே இது காணப்படக்கூடிய ஒரு மூலிகை தான். அடையாளத்துக்காக இங்கே ஒவ்வொரு சாரணை பற்றியும் கொஞ்சம் விளக்கம் தருகிறோம். அடுத்த மூலிகை பற்றி பார்ப்போம் வாருங்கள். சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்க மூக்கரட்டை கீரை மற்றும் அதன் தண்டுகளை அடிக்கடி சாப்பிட்டு வருவது நல்லது. சிறுநீரக கற்கள் உருவாவது, சிறுநீரக தொற்று நோய்கள் போன்றவற்றிற்கு சிறந்த நிவாரண மூலிகையாகும் இது. மூக்கரட்டை கீரை செடியின் வேர்களை நன்கு காய வைத்து அரைத்து பொடியாக்கி அதை இளம் சூடான நீரில் கலந்து பருகி வந்தால் கண்கள் சம்பந்தமான அனைத்து குறைகளும் நீக்கும். மூக்கரட்டை கீரை பக்குவம் செய்து சாப்பிட்டு வருபவர்களுக்கு அவர்கள் ஈரல் நன்கு பலம் பெறும். ஈரில் ஏற்பட்டிருக்கும் எப்பேற்பட்ட குறைபாடுகளையும் போக்கும், பித்த நீர் சுரப்பை ஊக்குவிக்கும், உடல் பல்வேறு விதமான நோய்கள் தாக்குவதிலிருந்து நம்மை பாதுகாக்கலாம். மூக்கிரட்டை கீரை மற்றும் அதன் வேர்களை காய வைத்து பொடி செய்து நீரிலே வேக வைத்து ஆற்றியை குடித்து வந்தால் இரத்தத்தில் உள்ள நச்சுக்கள் கழிவுகள் எல்லாம் நீங்கி இரத்தம் சுத்தமாகும். மூக்கிரட்டை கீரை கொண்டு வந்து அதை சுத்தம் செய்து அம்மியில் வைத்து மையாக அரைத்து நெல்லிக்காய் அளவு எடுத்து அரிசி மாவுடன் கலந்து தண்ணீர் விட்டு கெட்டியாக பிசைந்து அடைபோல் தட்டி சாப்பிடலாம். காலை மாலை தொடர்ந்து 7 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வர அனைத்து வகையான மூல நோய்களும் குணமாவதாக மருத்துவர்களுடைய தகவல். ஆன்மீக நண்பர்களே, இதுவரைக்கும் சாரணை பற்றி தெரிந்து கொண்டோம். இப்பொழுது பார்க்கக்கூடிய சாரணை மகாசக்தி சாரணை என்றுதான் நான் கூறுவேன். சில நண்பர்கள் சக்தி சாரணை என்கிறார்கள் இந்த மூலிகையை. எங்கள் குருநாதர் எனக்கு வெள்ளைச்சாரணை கிழங்கு பசித்திற்கு பயன்படுகிறது என்று கூறினார். இந்த மூலியை நான் தெரிந்து கொள்ள 30 வருடத்துக்கு முன்பே நான் படாத பாடுபட்டு விட்டேன். இதனுடைய சக்திகள் தெரிந்த பிறகுதான் தெரிந்தது இதுதான் மகாசக்தி சாரணை என்று. இந்த மகாசக்தி சாரணை பழைய நூல்களிலே பார்த்தீர்கள் என்றால் ஐ செய்வதற்கு இந்த சாரணை குறிப்பிட்டு இருப்பார்கள், வெள்ளைச்சாரணை என்று குறிப்பிட்டு இருப்பார்கள். சில குருமார்கள் ரசமணி இதனுடைய சாரில் சாரணை ஏற்றுவார்கள். ரசமணி செய்ய தெய்வ கடாசத்திற்கு வசித்திற்கும் வெள்ள விஷ்ணு கிரந்தி, மிளகு சாரணை, மகாசக்தி சாரணை இது போன்ற மூலிகையில் ரசமணி சாரணை ஏற்றுவார்கள். ரசமணி நன்றாக வேலை செய்யும் என்பார்கள். என் குருநாதரும் கூறியுள்ளார். தாங்களும் இந்த மூலிகையை பார்த்திருப்பீர்கள், இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அனுபவம். என் குருநாதர் ஒரு அனுபவத்தை கூறினார். விற்காத பொருள் விற்பதற்கு ஒரு மார்க்கத்தை சொன்னார். இந்த மகாசக்தி சாரணையும் நாயுருவியும் வெள்ளை வேலையும் இந்த 3 மூலிகையும் முறையாக காப்பு கட்டி பூசை செய்து எடுத்து புதியதாக ஆனைக்கண் சட்டி ஒன்று வாங்கி வந்து இந்த 3 மூலிகையிலும் கருக்கி கல்வத்தில் அரைத்து கொஞ்சம் அஷ்டகந்தமும் சேர்த்து கொள்ள வேண்டும். நம்ம இஷ்ட தெய்வத்தை பூசை செய்து நெற்றியில் இட்டு கொண்டால் விற்காத பொருள் விற்கலாம் என்று ஒரு குருநாதர் கூறினார். இது பிரகாரம் கையாண்டோம். இந்த மகாசக்தி சாரணை மூலிகை எனக்கு பலிதம் கொடுத்தது. ஆனாலும் இது கிடைப்பது அரிதாகத்தான். நாம் தான் தேடிக்கொண்டே இருக்கும் பொழுது கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்கும் போது தாங்களும் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த சாரணையில் வெள்ளை சிவப்பு 2 வகை உண்டு. மாந்திரியத்திற்கு வெள்ளை பயன்படும். மருத்துவத்திற்கு வெள்ளையும் சிவப்பு நிற பூ 2மே பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த சாரணை வேர் வந்து பார்த்திங்கன்னா மரவள்ளி கிழங்கு போல் கொஞ்சம் சிறிய வகையில் முற்றிய செடியில் ஆழமாக தோன்றினால் இருக்கும். இந்த கிழங்கை உடைத்தால் ஒடியும். வயதான பெரியோர்கள், மாந்திரிக குருமார்கள் இதை நன்றாக தெரிந்து வைத்துள்ளார்கள். யாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் காண்பித்து கொடுப்பதில்லை. இங்கே நான் கூறியது ஒரு சிறிய அனுபவத்தை மட்டும்தான் கூறியுள்ளேன். இந்த வெள்ளைச்சாரணை மூலிகையில் பல காரியங்களுக்காக பயன்படுகிறது. மருத்துவம் பொதுவாக கூறியுள்ளேன். நல்ல அனுபவம் வாய்ந்த மருத்துவரை ஆலோசித்து பிறகு தான் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சாரணை மூலிகை பற்றி அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவை செய்துள்ளேன். அனைத்து மூலிகைகளுக்கும் தாவரத்தின் பெயர் கிரேனில் கொடுத்துருக்குறோம். நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அதிசய மூலிகை கிடைக்கும் பொழுது எல்லாம் உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன். இந்த கிழங்கையும் பதிவு செய்துள்ளேன். பார்த்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். ஓம் சிவாய நம.